மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கி முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரதிய கிசான் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் லிங்கேஸ்வரன் தலைமை தாங்கினார். மாவட்ட பொருளாளர் திருஞானம், இயற்கை விவசாய சங்க தலைவர் செல்லப்பா, ஒன்றிய செயலாளர் குழந்தைவேலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும், விவசாயிகளின் சுயசார்பு உடையவர்களாக ஆக்குவது, விவசாயியின் வருமானத்தை உயர்த்தும் வகையில் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்க வேண்டும், வேளாண்மை விளைபொருட்களுக்கு லாபகரமாக விலை கிடைப்பதற்கான வழிமுறைகளை சட்டப்பூர்வமாக எளிதாக்க வேண்டும், விவசாயத்துறை மூலமாக வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் விதத்தில் வேளாண் தொழில் கூடங்கள் போன்ற கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும், சமீபத்தில் பருவம் தவறி பெய்த கனமழையால் விவசாயிகள் விளைச்சல் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது, விவசாய பயிர்களை ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும், விவசாயிகளுக்கு அரசு வழங்கும் இடுபொருள் மானியங்களை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்க வேண்டும், 2020-21 உளுந்து, பயிறு, பருத்தி, வாழை பயிர்களுக்கான காப்பீடு தொகையை உடனடியாக வங்கிக் கணக்கில் வரவு வைக்க வேண்டும், விவசாயிகளுக்கு லாபகரமான விலை கிடைக்க சட்டப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னோடி விவசாயிகள் மாமல்லன், முத்து உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சீர்காழி தாலுகா அலுவலகத்தில் மேற்கண்ட கோரிக்கையை வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். எதிர்பாராத பெஞ்ச கனமையால் விவசாயிகள் அதிக அளவு விளைச்சல் பாதிச்சிருக்கு. அதற்கு தமிழ்நாடு அரசு உடனடியாக நிவாரணம் வாங்க வேண்டும் மற்றும் பயிர் காப்பீடு உளுந்துக்கு, பயிருக்கு, வாழைக்கு, பருத்திக்கெல்லாம் இதுவரையும் வாங்கல. போன வருஷம் பயிர் காப்பீடு சொன்னது, இதுவரையும் வாங்கப்படவில்லை. அதை உடனடியாக வாங்க ஏற்பாடு பண்ணோம். இந்த வருடத்துக்கும் சம்பா பயிர்களுக்கு அதிகமாக பாதித்ததுனால அரசு தலையிட்டு அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர் காப்பீடு கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும். அதனால் இன்றைக்கி வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பாரதிய கிசான் சங்கம் சார்பாக.